வணக்கம். நாம் இன்று பார்க்க போகிற நல்ல கதை சொல்லவா கதை சி.ஆர். ரவீந்திரன் அவர்கள் எழுதிய சராசரிகள். அந்த சராசரிகள் கதையை ஏன் நல்ல கதைன்னு தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லலாம். ஒத்த வரியில் சொல்லணும்னா அந்த கதையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். போன தடவை நான் முதல் கதை சொன்னபோது நொண்டி பிள்ளையார் கதைக்கு அது நல்ல கதை அப்படின்னு நான் சொன்னபோது நான் எனக்கு நெருக்கமான நண்பர்கள்கிட்ட கூட அதுக்கு நிறைய அதிருப்திகள் வந்தது, விமர்சனங்கள் வந்தது. அது ஒரு பிற்போக்குத்தனமான கதை, அது மூட நம்பிக்கையை வலியுறுத்தக்கூடிய கதை, பாட்டாளி வர்க்க சமுதாயத்துக்கு எதிரான கதை, இப்படியெல்லாம் கூட அதில் கருத்துக்கள் வந்தது. கதையை கதையாக மட்டுமே பார்க்குற பாங்கு தான் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன பையனுக்கு கதை வாசிக்கும் போது இருந்திருக்க முடியும். அநேகமாக அந்த கதை அப்படி என்னோட சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட கதை. கதையை கதையாக மட்டுமே பார்த்தேன்னு அதை என்னால் சுலபமாக சொல்லிட முடியும். இது ஒரு சப்பக்கட்டாக கூட பல பேர்த்துக்கு தோணலாம். கதையில் என்ன பிற்போக்கு முற்போக்கு அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கூட கேள்வி வரலாம். பிற்போக்கு முற்போக்குன்னு ஒரு திட்டமிட்டு எழுதும்போது அது பிரச்சாரத்தன்மையோடு வெளிப்படலாம். அந்த பிரச்சாரத்தன்மையின் காரணமாகவே ஒரு நல்ல கதை நல்ல கதை இல்லாமல் போயிடலாம். இப்படியெல்லாம் பல கூறுகள் ஒரு சிறுகதைக்கு இருக்குது. அப்போது நல்ல கதைங்கிறது எது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்தோட்டம் அதில் இருக்கும். ஒரு கதை ஆரம்பம், முதல், முடிவு, அந்த நடுப்பகுதி, இதெல்லாம் ஒரு ஒரு கட்டுமானத்தோடு அழகாக அமைஞ்சிருச்சுன்னா நல்ல கதைன்னு சொல்லிடலாமா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை படு சுவாரஸ்யமாக விளக்கிட்டு போய் நச்சுன்னு ஒரு முடிவோடு கொடுத்துருச்சுன்னா அது நல்ல கதை அப்படின் கூட சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒரு நம்ம மனசை ஒன்று பாதிச்சிருச்சுன்னா அது நல்ல கதைன்னு சொல்லுவாங்க. அடே அப்பா, அதில் என்ன நவீனம், என்ன ஒரு குறியீடு, அதுக்குள்ளே என்ன அர்த்தம் உள்ளே பொதிஞ்சிருக்கு தெரியுமா, என்ன மொழி அழகு தெரியுமா, அதனால கூட அது நல்ல கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நல்ல கதையை என்னோட கண்ணோட்டத்தில் நான் அப்படி பார்க்கல. ஒரு கதை எத்தனை காலம் நம்மளுக்குள்ளே வாழ்ந்திருக்குது, ஒரு கதை நான் வாசிக்கப்பட்ட பின்பு அது என் வாழ்வியலோடு எத்தனை காலம் அது வாழ்ந்திருக்கிறது என்பதை பொறுத்தே நான் ஒரு கதையை நல்ல கதை என்று இந்த இடத்தில் முடிவு செய்கிறேன். நான் 10 வயசில் படித்ததாக இருக்கலாம், இன்றைக்கி 57 வயசில் இன்னும் அந்த கதை என் கூட வாழ்ந்துட்டுருக்கலாம், போன வாரம் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த கதை எனக்கு பிறந்த காலத்திலிருந்து பரிச்சயப்பட்டு கூடவே வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்போது அந்த கதை எப்போ படித்தேங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கதை எத்தனை காலமாக என்னோட வாழ்ந்துட்டுருக்குது, ஆட இது கூட கதையாக நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே வியாபிக்குதுன்னா, அந்த வியாபித்த எண்ணங்கள் செறிவாக அப்படியே நின்றுதுன்னா அது நல்ல கதைன்னு நம்ம சொல்லலாம். அப்படித்தான் நான் இந்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ கூட சி.ஆர். ரவீந்திரனுடைய சிறுகதை சராசரிகளை ஏன் தேர்ந்தெடுத்தேன், எத்தனையோ கதை அவர் எழுதியிருக்கார். ஈரம் கசிந்த நிலம் நாவல் மாதிரி ஒரு நாவல் சொல்ல முடியாது, அது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நாவல். மணியபேரா அவர் வந்து இருளர் சமுதாயத்தை பற்றி எழுதின ஒரு மிக பிரம்மாண்டமான நாவல், நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறார். அவர் மண் மனத்தோட அந்த மொழியோட அந்த கலாச்சார தன்மையோடு அவர் எழுதின கதைகளையெல்லாம் நம்ம வாசித்தோம்னா, இப்படி ஒரு மண்மொழி அழகை, அந்த பண்பாட்டு கூறுகளை, ஒரு மனித மாண்பை ஒரு ஒரு எழுத்தில் வடிக்க முடியுமா என்று தோன்றும். அப்படி நிறைய கதைகள் அவரது இருக்குது. ஆனால் சராசரிகள் ஏன் தேர்ந்தெடுத்தேன், அது என்னோட வாழ்ந்துட்டுருக்குது. எப்படி வாழுது, நிறையா அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு அனுபவம் இல்லை, நிறைய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்திலிருந்தே நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு சிட் அவுட்டில் நான் உட்காந்துட்ருந்தேன். உட்காந்துட்ருக்கும்போது அந்த பக்கம் 2 பெரிய பீப்பாயில் தண்ணி வச்சுருக்கு, அதாவது பிளாஸ்டிக் ட்ரம்மில் தண்ணி வச்சுருக்கு. ஃபோன் பேசிகிட்ருக்கேன், திடீர்னு அந்த 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 பீப்பாய் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்முக்கிட்ட படபடன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு, அது 5 அடி இருக்குமா, 6 அடி இருக்குமா, 7 அடி இருக்குமா சொல்ல முடியாது,
பட்டன் அடித்த வேகத்தில் அதுக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே போய் விழுந்துருச்சு. அந்த தண்ணி தொட்டிங்கிறது தண்ணி ஊற்றக்கூடிய தொட்டி இல்லை, எங்கள் வீட்டுக்கு குடி தண்ணீர் வரக்கூடிய ஒரு பைப்பு சொருகப்பட்ட அந்த தொட்டியில் கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் தண்ணி நல்லா வருங்கிறதுக்காக கீழே இறக்கி அதுக்கு ஒரு தொட்டி கட்டி உள்ளுக்குள்ளே குடத்தை வச்சு பிடிக்கிற அந்த தொட்டி, அதில் எப்போ கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நம்ம பிடிச்சி பிடிச்சி அதில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கும், அந்த பைப்போடு இருக்கும். மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி அங்கே போய் தண்ணி ரொம்பிடும். இப்படிப்பட்ட தொட்டிக்குள்ளே போய் அந்த பாம்பு விழுந்திருக்குது. அது விழுந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய தடியான ஒரு பாம்பு உள்ளே போய் நீளமான பாம்பு ஒன்று விழுந்திருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பாம்புன்னா படையே நடுங்கும், நான் நடுங்க மாட்டேன்னா என்ன நடுங்குறேன். உடனடியாக போய் எட்டி பார்க்குறேன், எட்டி பார்க்கல கொஞ்சம் தூரமாக பார்க்குறேன். அதுக்குள்ளே தடப்புலன்னு அந்த கீழே கொஞ்சம் அடிவண்டல் தண்ணியோடு அது சத்தம். என்னடான்னு பார்த்தா நல்ல ஒரு பெரிய நீளமான பாம்பு தான், அது நல்ல தடிமனாக இருக்குது. எட்டி எட்டி பார்க்குது, அது என்ன பாம்பு அப்படின்னு பார்த்தா நல்லா தெரியுது. தலை சிறுசாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் மெலிசாக இருந்து குண்டாகி மறுபடி மெலிசாகுது, நல்ல வாழை சுருட்டி போட்டு படுத்துருக்குது. அது அடிக்கிற அடியில் பார்த்தாவே தெரியுது அது சாரப்பாம்பு. இந்த சாரப்பாம்புக்கோட வேகம் இருக்குது பாருங்கள், அந்த வேகம் வந்து நம்ம இப்படி தான் சொல்ல முடியாது. நான் இந்த கோவை புதூர் பகுதியில் இந்த காட்டு பகுதியில் வந்து நான் குடியிருக்கிற ஆரம்பித்த போது நிறைய சாரப்பாம்பு பார்த்துருக்கேன். அதில் ஒரு வகையான ஒரு நீளமான சாரப்பாம்பு தான் இது. ஒரு தடவை எங்கள் வீட்டில் கோழி அடை வச்சுருந்தேன், ரெண்டு கோழி அடை வச்சுருக்குறோம். வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமில் கிட்டத்தட்ட நாளைக்கு குஞ்சு பொறிச்சிடும் ரெண்டு கோழிக. இன்றைக்கி திடீர்னு அந்த கோழி வெளியே வந்து தீவனம் எடுத்துகிட்டு திரும்ப போய் அந்த அடைக்குள்ளே உட்காருது. உட்கார்ந்த வேகத்தில் தட தடன்னு அடித்து சத்தம் எழுப்பிட்டு வெளியே வந்து விழுகுது. என்னடா இப்படி வந்து விழுகுதுன்னு அப்போ அப்படி தான் இதே சிட் அவுட்டில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்டா கோழி இப்போ தான் உள்ளே போச்சு வெளியே வந்து விழுகுதுன்னு அதுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறேன். அந்த அடை வச்சுருக்கிற ரெண்டு கூடையிலிருந்து அப்படி நிற்குது அந்த பாம்பு. அந்த பாத்ரூம் செவத்துக்கு மேலேயும் கீழேயும் சஸ்ஸு புஸ்ஸு பஸ்ஸு புஸ்ஸுன்ற அந்த சவுண்டு சத்தம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, அப்படியே ஜிவ்னு ஏறிடுச்சு பயம். அது சாரேன்னு எனக்கு தெரியாது, அது நாகனான்னு தெரியாது. நாகன்னா படம் எடுக்கும் அவ்வளோதான். ஆனால் அந்த பாம்பு தஸ்ஸு புஸ்ஸுன்னு சவுண்டு எழுப்புனது பார்த்தோன்னே ஐயோ பாம்பு பாம்புன்னு என் ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியோடியாடுறேன். அந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை கூட கட் பண்ணிட்டேன் பாம்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாம்பு சஸ்ஸு புஸ்ஸுன்னு சவுண்டு எழுப்பிட்டு சர்ன்னு அந்த வழியாக பின்னாடி போயிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் காம்பவுண்டு இல்லை. பார்த்தா அந்த கோழி வெளியே வந்து விழுந்து ரெண்டை கோழி திரும்ப உள்ளே போக மறுக்குது. திரும்ப அந்த கூடக்குள்ளே ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அந்த கூடை எடுத்து பார்த்தா அடுத்த நாள் பொறிக்கக்கூடிய குஞ்சுகள் அத்தனையும் செத்து போச்சு, அதாவது முட்டைக்குள்ளேயே அத்தனையும் செத்து போச்சு. அந்த பாம்பு ஒரு ஊதுன ஊதில் அது விஷத்தன்மையோ என்ன பண்ணுச்சோ தெரியல, அத்தனை குஞ்சுகளும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த கோழியோட ஏற்கனவே இருந்த ஒரு ரெண்டு கோழி குஞ்சு எல்லாமே வீட்டில் வளர்த்துறதையே நாங்கள் விட்டுட்டோம். என்னென்னா இந்த காட்டுப்பகுதியில் நிறைய சாரப்பாம்பு நாகப்பாம்பு இருக்குது. இந்த கோழி அடை வச்சோம்னா அந்த கழிவுகளோட வாசத்துக்கு நிறைய பாம்புக வீட்டுக்கு வந்துடுது. இது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார வாரம் ஒரு தடவை இதே மாதிரி ஒரு சாரப்பாம்பு எங்கள் வீட்டு சிட் அவுட்டுக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அது எப்படித்தான் அது வெள்ளிக்கிழமை தெரியுதோ அது ஆடி மாதம் தெரியுதோ கரெக்டாக அன்றைக்கி வந்து சிட் அவுட்டுக்கு ஒரு 6 அடி நீளம் 7 அடி நீளம் பாம்பு ரெகுலராக வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துக்கிட்டு இருந்தது. வீட்டில் ஒய்ஃப் பயந்துக்குவாடி. இது ஒரு வகையான தன்மையில் எங்கள் ஏரியாவில் ஒரு பாம்பு இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு 4-5 வருஷமாக பாம்புகளை காணோம். வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் குடியிருப்புகள் பெருகிருச்சு, அந்த பக்கம் பெருகிருச்சு. இருந்தால் கூட அப்பப்போ சின்னதாக ஒரு நீளமான கட்டுவிரியனை பார்க்கலாம், ஊது சுரட்டை பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். மொழியே நாகப்பாம்பு நான் பார்த்ததே இல்லை இந்த பகுதியில். நான் இருந்த முதல் இருந்த ஒண்டிப்புதூரில் வந்து நிறைய பாம்புகளை பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே வந்து பாம்பு பார்க்குறது அபூர்வம். இப்போ சமீபத்தில் பால் வாங்குறதுக்காக ஒரு ரோட்டில் போகிற போகும்போது திடீர்னு குறுக்க ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு, என்னால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, பட்டக்குன்னு விட்டாச்சு. பார்த்தா அது ஒரு பெரிய சாரை, அது மேலே விட்டு ஒரு ரப்பர் பந்து மேலே ஏறி போன மாதிரி இருந்தது. தடார்னு வாங்க அந்த வேலிக்குள்ளே பூந்துருச்சு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாரப்பாம்பு இருக்குது. அந்த சாரப்பாம்பு எலும்பு முறிஞ்சிருச்சா செத்து போச்சா இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இல்லை, சாரையெல்லாம் சாகாது, சாரையெல்லாம் தப்பிச்சிரும். அது என்ன தான் வண்டி ஏறி இறங்கினாலும் அது ரப்பர் மாதிரி போயிடும். இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு தடவை செம்மேட்டு பக்கம் இப்படி வண்டியில் போயிட்டுருக்கேன், இல்லை 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன், திடீர்னு பார்த்தா குறுக்க அந்த ரோட்டு அகலத்துக்கு ஒரு நீள பாம்பு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மேலேயே விட்டுட்டேன், விட்ட பிறகு அது பாஞ்சு போயிடுச்சு. அதை பற்றி நண்பர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லும்போது நல்ல வேலை அது சாரையாட்டிருக்குது போயிருச்சு, அதே நாகனாக இருந்தால் திருப்பி உன்னை வீசியிருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்ச அப்படின்னு. இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கதை நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் இது யானையாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, எந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த பாம்பு இருக்குது பாருங்கள், இந்த பாம்பு, இந்த பாம்பு பற்றி மட்டும் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா, பத்து பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பத்து பேர் ஆளுக்கு பத்து கதை வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, எங்கள் வீட்டிலேன்னு ஆரம்பிப்பாங்க, இது ஒரு தடவை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாம்பு கதைகளும் படு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாம்பு கதையும் படு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு, பாம்பு என்றால் படையும் நடுங்கும் அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் ஒழியோ வேற ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பாம்புக்கு தலையில் அதில் பல்லில் ஒரு விஷம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைனா பாம்புக்கு இவ்வளோ பெரிய உருவக கதைகள் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. இப்போ நம்ம பாம்புக்கு வருவோம், இந்த பாம்பு தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு, பயத்தோடு பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே சொல்கிறோம், வீட்டில் 6 மாதம் கை குழந்தை பொண்ணு வச்சிட்ருக்கா, எந்த நேரம் கதவை திறந்து வச்சா உள்ளுக்குள்ளே பூந்துடும் அந்த பாம்பு, இந்த ஒரு பதட்டத்தோடு இந்த பாம்பு வெளியே போய் எப்படியாவது விரட்டி விடுங்கங்கிறாங்க என் ஒய்ஃபு, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி போகிறேன், உஷு உஷுன்னு சவுண்டு போடுறேன், அது போக மாட்டேங்குது, அந்த தொட்டிக்குள்ளே படுத்துட்டு 3 படிக்கட்டு இருக்குது, அதில் 1 படிக்கட்டில் தலையை வச்சு பார்க்குது, அது என்ன பார்க்குதுன்னா நான் போயிட்டேனான்னு பார்க்குது. அப்போது திரும்ப அது தலையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குது, இது போகுமா நான் போவேனான்னு பார்க்கும்போது சரி வேறு வழி இல்லை, எங்கள் வீட்டுக்கும் அந்த எங்கள் வீட்டு கதவுக்கும் அந்த தொட்டிக்கும் கிட்டத்தட்ட 20-25 அடி இருக்கும், அதனால் நான் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு என் ஒய்ஃபும் நானும் அந்த கண்ணாடி வழியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படியாவது அந்த பாம்பு மேலே ஏறி போயிருட்டு அப்படின்னு. போகலை, அதுவும் மேலே ஏறி அந்த தொட்டிக்கிட்ட பார்க்குது, நான் இருக்கிறேங்கிறது தெரிஞ்சிருச்சா தெரியல, அது பயந்துட்டு உள்ளப்படுத்திருக்குது, எப்படியாவது போகட்டுன்னு மறுபடி வர்றேன், ஒரு குச்சி எடுத்து அந்த பக்கம் போடுறேன், எது போட்டாலும் உள்ளுக்குள்ளேயே சலசலன்னு சத்தம் போட்டுட்டு சவுண்ட் எழுப்பிட்டு இருக்குதே ஒழிய வெளியே போகவே இல்லை. சரி, பக்கத்து வீட்டில் நண்பருக்கு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அந்த பாம்பை அடிச்சிருவாங்க, அடித்து கொன்று போடுவாங்கங்கிற ஒரு பதட்டம். அந்த பாம்பு அவ்வளோ பெரிய ஜீவன், எத்தனை வருஷமாக உயிர் வாழ்ந்துருக்குமோ, அதை அப்படி நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், சரி இந்த பாம்பு பிடிக்கிறவங்க எங்கே இருப்பாங்க, இந்த பாம்பை அழுகாம்பில் கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ளே விடுறவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே ஒரு மளிகை கடைக்கிட்ட போய் கேட்குறேன், அந்த மளிகை கடைக்காரர் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார், வெள்ளக்காரராட்டு இருப்பார், அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் பாம்பு உயிரோடு பிடிச்சி கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருவாருங்கிறாரு. என் ஒய்ஃப் அதைவே தான் சொல்கிறாடி, உடனே அந்த இடத்த தேடி அவர்கிட்ட போகிறேன், அவர் நல்ல வெளியேன்னு இருக்காரு, வெள்ளக்காரராட்டவே தான் இருக்கார், கண்ணு நீல கண்ணு, அவர்கிட்ட கேட்குற, ஐயா இந்த மாதிரி ஒரு பாம்பு எங்கள் தண்ணி சின்ன தொட்டிக்குள்ளே விழுந்திருக்கு, தண்ணியெல்லாம் இல்லை, அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ளே விடணும்னு கேட்குறேன். ஐயோ, இன்னைக்கு நான் பாம்பு பிடிக்கிறதா இல்லை, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, நான் வர முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வருவாங்க, தீயணைப்புத்துறை எங்கள் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபோன் நம்பரை பிடிச்சி பண்ணி வந்து, இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து வர்றதுக்குள்ளே இந்த பாம்பு எங்கேயாவது பூந்து எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னா அந்த குழந்தையோடு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு பயம் பதட்டம், என்னதான் பண்ணுறதுன்னு திரும்ப வர்றேன், வந்து பார்க்கும்போது இந்த பாம்பு அதுக்குள்ளே எதை படுத்துருக்குது, நானும் பார்க்குறேன், பாம்பு போகட்டுன்னு பார்க்குறேன், அதுவும் போகட்டும், அது நான் போகட்டுன்னு பார்க்குதேன். இந்த நேரத்தில் 2-3 பூனைகள் பக்கத்து வீட்டில் இருக்குது, அந்த பூனையை காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தது, அதில் ஒரு ரெண்டு பூனை அப்படி வருது, வந்தது அந்த பூனைக்கு என்னுடைய நாய்க்கும் சாகாத, நாய் ஒரு பெரிய நாய் தான் சபாபதின்னு நம்ம வீட்டு நாய், அந்த நாய்க்கும் இந்த பூனைக்கு சேராது, ஒன்றுக்கு ஒன்று சவுண்டு போட்டுக்கு, என் வீட்டு நாய் அந்த சாரப்பாம்பை பார்த்து தான் இல்லையான்னு தெரியல, அது வாட்டுக்கு சிட் அவுட்டில் தான் படுத்திருந்தது, சரின்னு விட்டாச்சு. அடுத்தது அந்த 2 பூனையில் ஒரு பூனை போயிடுச்சு, அதுக்கு தெரியல, அது உள்ளுக்குள்ளே சத்தமாகிறது. ஆனால் இன்னொரு பூனை அதே இடத்துக்கு வருது, திரும்ப வருது, அந்த தொட்டிக்கட்டை எட்டி பார்க்குது, தைரியமாக அந்த தொட்டியில் முதல் படிக்கிட்டு 2வது படிக்கட்டு இறங்குது, அதோடய வால் நெட்டக்கு நிற்கிறது தெரியுது, கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை பூனையை பார்த்து பாம்பு போயிருமா, இல்லை அவ்வளோ பெரிய பாம்பு பூனையை பயமுறுத்திடுமா, இல்லை பூனை பிடிச்சி கொத்திடுமா, இல்லை இந்த சாரப்பாம்புக்கு விஷம் இல்லைங்கிறாங்களே, ஒரு வேளை பூனை கொத்தினாலும் ஒன்றும் ஆகாதான், ஒரு வேளை பூனைக்கு அது விஷமாக பாயுமா, இப்படியெல்லாம் சந்தேகம். உள்ளுக்குள்ளே பூனை என்னாச்சு, போன பூனை என்னாச்சுன்னு தெரியல, உள்ளுக்கு இருக்கிற பாம்பு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம், எட்டி பார்க்குறோம், அந்த பூனை அந்த வாழை நெட்டக்கை வச்சுட்டு அசையாமல் நிற்கிது, ஐயோ பூனை ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு பயம் வருது, பூனை உசுசுன்னு விரட்டுறோம், பாம்பை உசுசுன்னு விரட்டுறோம், ரெண்டுமே போகலை, திரும்ப வீட்டுக்கு செட் அவுட்டில் வந்து நிற்கிறேன், கொஞ்ச நேரம் அந்த பூனை பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன நினச்சின்னு தெரியல, அப்படியே படிக்கட்டு மேலே மெதுவாக ஏறி வந்தது, காம்பவுண்டு கேட்டுக்கிட்ட போச்சு, அப்படியே நின்றுச்சு, அப்படியே நின்று என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, அதே வால் அப்படியே நெட்டக்கு நின்றுச்சு, திடீர்னு பார்த்தா அந்த கேட்டு மேலே அப்படியே யூரின் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
யூரின் அடித்தது, அடுத்தது என்னென்ன இதாச்சுன்னு தெரியல, அப்படியே ஒரு தடுமாறிட்டு போச்சு. ஒரு வேளை பாம்பு கொத்திடுச்சோ, விஷம் தீண்டிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பரிதாபம் அந்த நேரத்தில் வருது. பொதுவாகவே பூனைங்க வந்து யூரின் போனாலும் சரி, மோசன் போனாலும் சரி, ஒரு குழியை தோண்டி பாதுகாப்பாக யாரும் இல்லாத போது அந்த குழியை தோண்டி அதுக்குள்ளே போ இருந்து அதை மூடி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சென்சிட்டிவான மிருகம் பூனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பூனை அந்த நேரத்தில் பாம்பை பார்த்த பயத்திலையா இல்லை பாம்பு பயமுறுத்தின பயத்திலையான்னு தெரியல, அந்த நேரத்துலையே அப்படியே வெளியவே யூரின் போய் நடுங்கிட்டு அப்படியே போச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து மாடி மேலே போய் பார்த்தா மாடியில் அது பூரா பாத்ரூம் தண்ணியாட்ட போய் அப்படியே எங்கே போச்சுன்னே தெரியல. என் ஒய்ஃப் பதறா, என்னமோ ஆயிடுச்சு அந்த பூனைக்கு, பயந்துருச்சா இல்லை பாம்பு போட்டுருச்சா அப்படின்னு தெரியல. இதுக்கு இடையில தான் வேறு வழி இல்லை, இந்த பாம்பும் போக மாட்டேங்குது, நம்மளும் என்ன பண்ணுறோன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்றேன், அவர் வர்றாரு, எப்படியாவது விரட்டி விடணும். இல்லை இல்லை, இது பார்த்து என்னங்க பண்ணுறது, இது வெளி விரட்ட போகவும் செய்யாது, ஏதாவது ஒரு தடி எடுங்கன்னு அடித்தாச்சு. அடித்து தூக்கி போட்டாச்சு. போட்ட பின்னாடி அதுக்கு வந்து துணி எண்ணெய் அது எதோ எல்லாம் வச்சு தீயில் கறிக்கியாச்சு, முடிஞ்சுது. ஆனாலும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது, வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பாம்பு கூட ஒரு போராட்டம். ஆனாலும் மனசுக்கு ஒரு இதாக இருந்தது, எவ்வளோ பெரிய ஜீவன், எத்தனை வருஷம் அது பாடாப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு பதட்டம். இதே பாம்பு, இந்த பாம்பு சட சடன் அடித்த வேகம், இது போன வேகம், இது பக்கத்தில் இருக்கிற ஒரு அவங்க சொல்கிறாங்க இது நம்ம அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருந்துட்டு என்ன பண்ணுறது. ஆனாலும் இது நம்ம குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும்னு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களில் பாம்பு அடிக்கிறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பாம்பு அடித்தது இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு வந்து போகிற கதை சி.ஆர். ரவீந்திரனுடைய சராசரிகள் கதை தான். எனக்கு அது சராசரிகள் கதைங்கிற ஒரு தலைப்பே நினைவில் இல்லை. எப்போ நினச்சாலும் சி.ஆர். ரவீந்திரனோட பாம்பு கதை அப்படித்தான் தோணும். அப்படி ஒரு கதை அது. அந்த கதையை நினைவுக்கு வரும்போதெல்லாம் அதோட வாழ்கிறோன்னு தோணும். இப்போ தான் எடுத்து அதை திரும்ப படிக்கிறேன். படிக்கும்போது பார்த்தா அந்த கதை 1976 கணையாழியில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்ன அந்த கதையில் இருக்குது? மல்லாந்து படுத்திருக்கான் தோற, ஒரு சரிவில் படுத்திருக்கான். படுத்திருக்கிற தோறை மிட்சம்மர் நைட் ட்ரீம்ஸ், இடது கையில் ஏந்திருக்கான், வலது கை தலையில் கொடுத்து அப்படி சரிவில் படுத்திருக்கான். ஒரு குளத்தங்கரையுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சரிவு அது. அந்த குளத்தங்கரையில் குளத்தில் எப்போவாது மழை காலத்தில் தண்ணி ரொம்ப ஒரு அளவுக்கு தலைபோலன்னு தண்ணி இருக்கும். அப்புறம் வெய்ய காலம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அதெல்லாம் வறண்டுரும், அப்படியே பாலம் பாலமாக மண் வெடிச்சு கிடக்கும். இப்படியான இடத்துல பூரா கருவேலை மர காடு, புதர்கள் இருக்குது. அந்த புதர்களுக்குள்ளே அந்த மஞ்சள் பூக்கள் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்குது, காட்டு பூக்கள். அதுக்குள்ளே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நண்டு ஓடு, நண்டெல்லாம் செத்து அந்த ஓடு மட்டும் கிடக்குது. இந்த ஓட்டுக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன புதர்கள். இந்த இடத்துல தான் இவர் அப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு துரை. துரைக்கு எப்பவுமே இந்த இடத்துல வந்தால் படிப்பு வருங்கிற மாதிரியான ஒரு நினப்பு. இவன் இந்த துரை வந்து இங்கே வந்தப்போ தான், இவன் வந்ததுனால தான் மற்றவங்களாம் வந்தாங்களா, இல்லை மற்றவங்க வந்து இங்கே படிக்க வர்றதை பார்த்துட்டு இவன் வந்தானான்னு இவனுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழலில் அந்த இடத்துல தினந்தோறும் வீட்டிலிருந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த குளத்து மேடு. அந்த குளத்து மேட்டில் வந்து படுத்துட்டு படித்தா தான் படிப்பு ஏறுதுன்னு இவனுக்கு ஒரு நினப்பு. இதே நினப்பு இன்னும் பல பேர்த்துக்கு இருக்குது. அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்களும் படிப்பாங்க, அங்கங்கே உட்காந்து படிப்பாங்க. திரும்ப 4-5 பேர் படிச்சுக்கிட்டு திரும்ப போகும்போது எல்லாம் ஒன்றா போயிடுவாங்க. இது எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கமாக இருந்தது. இப்படியான சூழலில் தான் அன்றைக்கி மிட்சம்மர் நைட் ட்ரீமை வச்சு அப்படி படிச்சிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா டே டே போகுதுடா விடாதரா அப்படின்னு ஒரு சத்தம். இவனுக்கு ஒரு சலிப்பு, எவன்டா அந்த சரிவுக்கு அந்த பக்கம் சத்தமாக பேசுறதுன்னு அப்படி திரும்பி படுக்கிறான். மறுபடியும் சத்தம், டே வளைஞ்சிருச்சுடா திரும்பி போகுதுடா கொஞ்சம் பாடுறா அப்படிங்கிறான். இன்னொருத்த, டே நெளியுதுடா, இல்லைடா நான் வந்தாண்டா, இல்லைடா வேறையடா சாரையாட்டிருக்குதுடா இப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ரெண்டு பேர் இவங்க மாறி மாறி பேசுகிறத பார்த்தோன்னே யாரான்னு எட்டி பார்க்குறான். யாரா இது இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுற வேண்டு துறை எட்டி பார்க்குறான். பார்க்கும்போது ஒருத்தன் நீல கலரு ட்ரௌசரும் ஒரு சட்டையும் போட்டவன் ஒருத்தன், காக்கி ட்ரௌசரும் பனியனும் போட்டவன் ஒருத்தன்,
ரெண்டு பேர், ஒருத்தங்கையில் அந்த காக்கி ட்ரௌசர் போட்டவங்கையில் உண்டிவில் இருக்குது, இன்னொருத்தன் அப்படியே பின்னாடியே போகிறான், போயிட்டு ஏய் ஏய் வேண்டாம்டா இது கொத்திருச்சுன்னா போச்சுடா அப்படிங்கிறான், இல்லைடா அடிச்சிடலான்டா அப்படிங்கிறான், இல்லைடா விடுறா எவ்வளோ தூரம் போகுது முதல்ல அது நாகனா இல்லையான்னு பார்த்துடலாங்கிறான். இவன் சளிப்பு வந்துடுது துறைக்கு, அப்படி எந்திரிச்சு பார்க்குறான், பார்த்துக்கிட்டு இவனும் போகிறான், போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு 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 பாம்பு நெளிஞ்சு நல்ல நீளமான பெரிய சைஸ் பாம்பு போயிட்டுருக்குது, ஓ பெரிய ஜீவனாக இருக்குதே அப்படின்னு பார்க்குறான். பார்த்தோன்னே இதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையங்க ரெண்டு பேர் இல்லைடா அடிச்சிடலான்டா அப்படிங்கிறான். டேய் எங்கிருந்துடா பார்த்தீங்க எங்கடா பார்த்தீங்க அப்படின்னு ஒருத்தனை கேட்குறான் துறை. உடனடியாக அவன் அந்த காக்கி ட்ரௌசர்காரன் சொல்கிறான், அந்த வர்ற வழியில் அந்த புதர்கட்டை நான் மிதிச்சிருப்பேன் அப்படின்னு. டேய் அங்கே இல்லைடா அதுக்கு அந்த பக்கம் நான் தான்டா பார்த்தேன் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். உடனடியாக இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே அதையும் மறுத்து ஒருத்தன் ஒருத்தன் பேசுகிறான், சரி இது என்னடா எங்கிருந்துடா வர, இல்லை நான் ஒரே அடி உண்டி வில்லு அடித்து இது பண்ணிடுவேன், இருந்தாலும் அது நாகனா சாரையா என்னன்னு பார்க்கலான்னு, இல்லை அது சாரையாட்டத்தாண்டா இருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை இல்லை அது நாகந்தாண்டா, நாகன்னு இந்நேரம் தலை தூக்கியிருக்கும்டா படம் எடுத்திருக்கும்டா, படம் எடுத்திருந்துன்னா பொட்டு நீ இல்லை நான் கொஞ்சம் இல்லை மிதிச்சிருந்தேன்னா அவ்வளோதான் ஆமாம் பேனுக்கு எடுத்திருப்பேன் அப்படிங்கிறான். இவன் இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் ஓடுது. அது தண்ணி பாம்புடா, தண்ணி பாம்புனா தண்ணி பாம்பு கடித்தா விஷம் இல்லைடா அப்படிங்கிறான், சாரையாக இருந்ததுன்னா வாழில் தாண்டா அடிக்கி கொத்தாதுடா அது இல்லை அப்படின்னு. உடனடியாக இல்லைடா இது கொம்பேரி மூக்கண்டா அப்படிங்கிறான் ஒருத்தன். உடனே கொம்பேரி மூக்கன் கொம்பேரி மூக்கனாக இருக்காரா, கொம்பேரி மூக்கனாக இருந்தேன்னா இந்நேரம் என்ன வேகமாக போயிருக்கு, போய் கொம்புல ஏறி இருக்கும்டா, இத்தனை புதர் இருக்கிறது தப்பிச்சிடாதுடா அப்படின்னு, தப்பிச்சிருக்கு இந்நேரம் மேலே ஏறி இருக்கும்டா அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், சரி அடிச்சிருட்டான்டா இந்த உண்டிவில்ல ஒரே அடிடா அப்படின்னு, இல்லைடா எங்கேயாவது போய் புதருக்குள்ளே பூந்துருச்சுன்னா அவ்வளோதான்டா அப்புறம் அடிபட்ட பாம்பு கடிக்காமல் விடாதுடா அப்படிங்கிறான் இருத்தேன். இன்னொருத்த ஆமாம் நம்ம ஊரில் கூட ஒருத்தருக்கு இப்படித்தான் ஆச்சு அப்படின்னு இன்னொருத்த ஆரம்பிக்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. துறை என்ன பண்ணுறா, சரி விடு ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்குங்க, நான் கல்லில் ஒரே அடி அடிக்கிறேன், குறி வச்சு டே நீங்கள் ஒரு உண்டிவில் அடிடா அடித்தோடனே நம்ம கல்லில் வச்சு சாத்துவோம் எல்லாம் போயிருமுடான்னு, இல்லை முதல்ல அது நாவனா இல்லையான்னு பார்த்துக்கோன்னு அந்த காக்கி ட்ரெஸ்ஸர்காரன் சொல்கிறான். இப்படி இவங்களுக்குள்ளே சம்பாஷணம் ஓடிட்டுருக்குது. ஓடும்போது திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஒரு வரப்பை தாண்டி என்னடா சத்தம் அப்படின்ட்டு ஒருத்தர் வர்றான். வரும்போது அவர் பார்த்துட்டு இல்லை பெரிய ஜீவனாட்டு பெரிய ஜீவன் ஒன்று அப்படின்னொன்னே இவரும் பார்த்து கூட சேர்ந்துக்கிறாரு. டே பொண்ணா டே பொண்ணான்னு கூப்பிட்றாரு. உடனே என்னங்கன்ட்டு ஒன்று ஒருத்தர் ஒடியாடுறான். அந்த பொண்ணாங்கிட்ட டே பர்றா பெரிய ஜீவன்டா முதல்ல அதை அழிடா அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க அது முதல்ல அது நாவனா இல்லை சாரையான்னு தெரியலைங்க, என் பொண்டாட்டி வேறு முழுகாமல் இருக்கிறான், முழுகாமல் இருக்கிற பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் வந்து பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாதுங்கிறான். டேய் சுத்த கூறு கட்டவனாக இருக்கிற அடிடா அடிக்கிறதுல என்னடா இருக்குது, இல்லைங்க அது வீட்டுக்கு ஆகாதுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனடியே இப்போ நாலு பேர் அந்த பாம்பை பின்தொடர்றாங்க. இந்த பாம்பு நெளியுது போகுது, சரி இது முதல்ல நாகனா இல்லையான்னு பார்த்துருவோன்னு துறை என்ன பண்ணுறா, ஒரு களிமண் உருண்டை எடுத்து உருட்டி விடுறான். உருட்டி விடும்போது அது அப்படி தலையை தூக்கி பார்த்துட்டு திரும்ப நகுந்து போகுது, இல்லைடா இது சாரதாண்டா அப்படிங்கிறான் ஒருத்தன், இல்லை இது நாகநாட்டத்தான் இருக்குது கண்டிப்பாக நாகந்தாண்டாங்கிறான். இந்த நேரத்தில் இந்த பொன்னானும் அந்த கூட வந்தவனும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சலசலப்பு பயங்கரமாக ஓட்டுறாங்க. இதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திடீர்னு பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க. அந்த ரெண்டு பேர் பாலன் அப்படின்னு சொல்லி பாலன் ராமன் ரெண்டு பேர். இவங்களும் வந்து இதே மாதிரி தான் இந்த பாம்பை பற்றி ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாம்பை அடிச்சிரு அப்படின்னா, இல்லை நான் எனக்கு எத்தனையோ பாம்பு அடிச்சிருக்கிறேன், நேற்று தான் எங்கள் மாமங்கிட்ட மாட்டிட்டேன், இதே மாதிரி தான் நேற்று ஒரு பாம்பை காலில் மிதிச்சிருப்பேன், மிதிக்க போயிட்டேன் நல்ல வேலை பார்த்துட்டேன், பார்த்தோன்னே அடி பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி கொண்டு போட்டேன், கொன்ன பிறகு தான் தெரிஞ்சது அது நாகன்னு. வீட்டில் போய் பார்க்க வீட்டில் போய் மாமங்கிட்ட சொன்னேன், ஏறுன்னு ஏறிட்டார், அறிவு நினைவு இருக்குதாடா கொஞ்சமாக, அது நாகன்னா என்ன ஆகிறது குடும்பத்துக்கு நாகதோஷம் வந்துடும் அது இதுன்னு நிறையா பேசுவாங்க. அதனால தான் நான் இப்போ நான் பாம்பு அடிக்க மாட்டேங்க, இன்றைக்கி போனேன்னு எங்கள் மாமங்கிட்ட தீந்தேன், இன்றைக்கி ஒரு பாம்பு அடித்தேன்னா நான் தீந்தேங்கிறா ராமன். உடனடியாக பாலனும் அதே மாதிரி ஒரு கதை சொல்கிறான், இது மாதிரி தான் எங்கூர் சரி பார்த்து அடித்தா அடித்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா தப்பிச்சிருச்சுன்னா விடாது, நம்ம ஊரில் அப்படித்தான் ஒரு பாம்பு காத்துக்கிட்டு இருந்து கொண்டுச்சு அடித்து தப்பிச்சிருச்சு, தப்பிச்சு போய் மூணாவது நாள் அந்த அடித்தவனையவே வச்சு படுக்கையில் காத்துக்கிட்டு இருந்து போட்டு அவனை கொண்டுருச்சு, நான் வேணா அவ்வளோ மோசம் அப்படின்னு. அது மாதிரி இங்கே பார்த்தா நிறைய புதர் இருக்குது, எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருச்சுன்னா அடிபட்டு தப்பிச்சிருச்சுன்னா நம்ம தீந்தம்டா அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இந்த சம்பாஷணையே ஓடிட்டுருக்கு. ஓடி கொஞ்சம் நேரம் முடிஞ்ச பிறகு பார்த்தா சரி விடுறா அடிச்சிடலாம்டா என்னதான் ஆகட்டும்டா அப்படின்னு எடுக்கிறாங்க, கல் எடுக்கிறான்,
எடுக்கும்போது இந்த பாம்பு சர்ருன்னு மேலே ஒரு 2 அடி தொலைவுக்கு தலையை தூக்கிடுது. தூக்கும்போது பார்த்தா நல்லா நாகப்பாம்பு, நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுது. அப்படியே நிட்டக்கு நின்று பார்க்குது. பார்த்தோன்னே இவங்களுக்கு குபீர்னு ஆயிடுது. ஐயோ டே நாகண்டா அப்படிங்கிறானுங்க. நாகன் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் கல்லை கீழே போட்டுறான், இன்னொருத்தன் பேக்கெட்டில் இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடுறான். இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று இவங்களுக்குள்ளேயே இதாகும்போது அந்த நாகன்னொன்னே இவங்களுக்குள்ளே விளவெடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான், டே இந்த நாகன் நட்டக்கு எப்படி நிற்கும் தெரியுமாடாங்கிறான். அவன் சொல்கிறான், ஆமாண்டா பிணையல் போட்டதுன்னா நாகனு சாரையும் பிணையல் போட்டதுன்னா அந்த வால் நுனிதாண்டா கீழே நிற்குங்கிறான். அந்த பாம்பு மேலே வந்து நம்ம ஒரு துணி போட்டோம்னு வச்சுக்கோ, அந்த அது கூட விளையாடி அந்த துணி வீட்டில் கொண்டு வந்து பீராவில் வச்சுட்டோம்னா நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும் விடான்னு. எவன்டா உனக்கு சொன்னான், நீ பணக்காரனானவன் எவனாவது பார்த்தியான்னு இன்னொருத்தன் கேட்குறான். இல்லைடா இது வந்து எங்கள் அப்பார் சொல்லியிருக்கிறாருன்னு அவன் சொல்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணை இல்லை. சரி இப்போ இது என்ன தான் பண்ணுறது, அடிச்சிடலாம்டா அப்படின்னு துரை வந்து சொல்லி, நீ அடிப்பா அப்படின்னா உடனே, இல்லை இல்லை எனக்கு இப்போ தான் சுளுக்கி இருக்குது கையே, அடித்து தப்பிச்சிருச்சுன்னா வம்பா போயிருன்னு ராமன் எஸ்கேப் ஆகிறான். உடனடியாக பாலன், இல்லைப்பா எனக்கு வீட்டில் சிக்கல் வந்துரு, பொண்டாட்டி வேறு முழுகாமல் இருக்கிறா, இதாகிரும் வேண்டாம் அப்படின்னு அவன் அப்படியே நழுவுறான். அதுக்கடுத்து துரை வந்து, சரி நான் அடிக்கிறேன், நீ முதல் உண்டிவில் அடி, அடுத்தது நம்ம கல் வச்சு சாத்திடலாங்கும் போது இந்த காக்கி ட்ரெஸ் இருக்கா, ஐயோப்பா நம்ம நாகனை தொடவே மாட்டோம், வம்பு சமாச்சாரம் அது தப்பிச்சிருச்சுன்னா நான் தீந்தேன், வேண்டாம் அப்படின்னு அவன் உண்டிவில் இது போட்டுறான். உடனடியே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பி வர்றாங்க. சரி அது போனது போயிட்டு போகுது வாங்கன்னு திரும்பி வர்றாங்க. வரும்போது ஒருத்தன் சொல்கிறான், நான் இது மாதிரி எத்தனையோ பாம்பு அடிச்சிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நிலமை சரியில்லை அப்படின்னு ராமன் சொல்கிறான். பாலன் அதே மாதிரி, ஆமாம்மா நீ பெருசாக நீ அடிக்கிறியோ இல்லையோ நானும் அடிச்சிருப்பேன், அது நம்ம வீட்டுக்கு ஆகாது, அது பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் விட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா துரை சொல்கிறான், நானும் அடிச்சிருப்பேன், நிறைய பாம்பு அடிச்சிருக்கேன், இப்போ கூட அடிச்சிருப்பேன், ஆனால் தடுதலை பண்ணிட்டான் நான் அடிக்க போகும்போது இந்த பையன் வேண்டான்ட்டான், ஒரு காரியத்தை செய்யும்போது தடுத்தா சிக்கலாக போயிடும், அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது பாரு, அதனால தான் நான் செய்யலைங்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்கவுங்க திரும்பி போயிடுறாங்க. துரையும் புறப்பட்டு வர்றான், திரும்பி வர்றான். வரும்போது வீட்டு ஊர் எல்லைக்கு வந்துடுறான். வந்த பிறகு திரும்பி பார்க்குறான், அந்த குளத்து மேடு, அந்த கருவேலங்காடு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. போதும், இனிமேல் வந்து நம்ம இந்த குளத்து மேட்டில் சரிவில் இங்கே வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வரக்கூடாது, நம்ம வீட்லேயே உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். இதுதான் சராசரிகள் கதை. யோசிச்சு பாருங்கள், 1976 எழுதுனது ஒரு சிறுகதை, ஒரு பாம்பை பற்றின கதை, சாதாரணமான கதையாக இருக்கலாம், பார்க்குறக்கு சாதாரணமான கதை தான். யோசிச்சு பாருங்கள், இதில் வந்து துண்டை போட்டால் பிணையல் போடுற துண்டை போட்டோம்னா, பிணையல் போடுற பாம்பு மேலே துண்டு போட்டோம்னா அந்த துண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டால் பணக்காரன் ஆயிடலாம். கொம்பேறி மூக்கன் நம்மளை வந்து கொம்பு மேலே ஏறிட்டு தான் எல்லாத்தையும் இது பார்க்கும். அது தான் தீண்டினவன் சத்தானா இல்லையாங்கிறது கொம்பு மேலே ஏறிட்டு தான் பார்க்கும். நல்ல பாம்பு கடிச்சதுன்னா விஷம், அது மட்டும் இல்லை அதை கொண்டோம்னா நீ அதுக்கு வந்து நெய் பால் நெய் ஊற்றி துணி போட்டு அதை அடக்கம் பண்ணணும், அது நெருப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த அடிபட்ட பாம்பு கடியாமல் விடாது, அது காத்திருந்து 3 நாள் கழித்து கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதை. இப்படி நம்ம மக்கள்கிட்ட புழங்கி வந்த அத்தனை கதையும் ஒரு சராசரிகள் மத்தியில் ஒரு 6-7 கேரக்டரை வச்சு சிறுகதையாக அன்னைக்கே வடிச்சிருக்காரு சி.ஆர். ரவீந்திரன். இது காலங்காலமாக புழக்கத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இது இயல் வடிவில் கொண்டுட்டு வர்றதுங்கிறது, அது அந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு நளினமான சுகம்தான். அந்த சுகமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு பாம்பு அடிக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு அபத்தமானது, இப்போ ஒரு உயிர் கொள்வது அப்படிங்கிறதே எவ்வளோ அபத்தமானது, வனம் சார்ந்த விலங்குகளை அந்த வனத்துக்குள்ளேயே கொண்டு போய் விடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையெல்லாம் நிறைய நம்ம வலியுறுத்திட்டு வர்றோம். சமீபத்தில் கூட ஒரு பாம்பு பிடாருன பாம்பாட்டி பாம்பு பிடிக்கிறவரை பார்த்தேன். இளைஞர் தான் அவர். கிட்டத்தட்ட 30,000 பாம்புகளை நம்ம ஊருக்குள்ளே போந்த வீடுகளுக்குள்ளே போந்த பாம்புகளை பிடிச்சி கொண்டுட்டு போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் அன்னைக்கு நாங்கள் போய் வீடியோ எடுக்கும்போது பார்த்தா பையில் பத்திரிக்கைங்கிற முறையில் வீடியோ எடுக்கும்போது பார்த்தா பையில் 4-5 சாரப்பாம்பு, 2-3 கட்டுவிரியன், 1 நாகப்பாம்பு இதெல்லாம் வச்சுருந்தார். அன்னைக்கு கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ளே விட போகிறாரா. நாங்கள் பத்திரிக்கையில் பேட்டி எடுக்கிறோன்னு வந்தோடனே உடனே அதை காமிச்சு எங்களுக்கு ட்ரையல் காமிச்சார். அதில் அந்த பெரிய பாம்பு அந்த சாரை எடுத்து சும்மா இப்படி புடிங்கிறாரு. பிடிக்கிறோம், அது ஒன்றும் செய்கிறதில்ல, அதை பிடிக்கிற நேக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து அதை உஸ் உஸ்ஸுன்ட்டு
எச்சில துப்பிடுது. துப்புனோடனே அவர் சொல்கிறாரு, பாவம் பயந்துருச்சு, நம்ம கொண்டு போடுவோன்னு பயந்துருச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பைக்குள்ளே விடுறாரு. அதாவது பாம்பு நம்மளை கண்டு பயந்துக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம பாம்பை கண்டு பயப்படுறத விட நம்மளை கண்டு பாம்பு பயப்படுதுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த சாரப்பாம்பு நான் சொன்ன பாருங்கள். அந்த சாரப்பாம்பை பார்த்து அந்த பூனை பயந்த கதை இருக்குதுல்ல, அந்த பூனை ஒரு நாள் ரெண்டு நாள் காணவே காணோம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தேடிட்டே இருந்தா, ஐயோ அந்த பூனை என் அப்படி ஒன்றும் பெரிய பற்று எங்களுக்கு பூனை மேலே கிடையாது, ஆனால் இந்த பாம்பை பார்த்து பயந்துட்டு போய் எங்காவது செத்து போச்சோ, இல்லை அந்த பாம்பு விஷத்தை கக்கி ஏதாவது இது செத்து போச்சோ என்னமோ, இந்த சாரைக்கு வந்து பல்லில் விஷம் இல்லை பாம்பில் வாளில் தான் விஷங்கிறாங்களே, அந்த மாதிரி பூனைக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் ரெண்டு நாள் கழிச்சா மூணு நாள் கழிச்சா அந்த பூனை திரும்ப வந்துச்சு, நார்மலாக வந்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு போச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு போச்சு. அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாச்சு, பரவாயில்ல பாம்பு போனாலும் பூனை இருக்குதுல்ல அப்படின்னு. நன்றி வணக்கம். இப்படியான கதைகளை அடுத்த தடவையும் நம்ம பார்ப்போம். நன்றி வணக்கம்.